ஹை கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு நடந்த ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ருத்ரா சேக்வா செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இனி டெஸ்ட் மேட்ச் கூட கேப்டனாக போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளுடைய இந்திய அணியின் பிசிசிஐ புதிய தலைவரான அக்கர்கர் அவர்கள் முடிவு பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா, இந்திய அணி இப்போ விஸ்னஸ் அணியை செம்மையாக ப்ளே பண்ணி முடிச்சு விட்டாங்க முதல் இன்னிங்ஸை. ஸோ முதல் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் இந்தியா தான் ஆதிக்கம் பண்ணிச்சு. அப்படி விஸ்னஸ் அணி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கதறி போயிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம மேட்சை ட்ரா பண்ணோட போதும் கண்டிப்பாக கப்பானது இந்தியா அன்றைக்கி தான் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போதைக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களுக்கெலாம் வந்து ஓய்வு கொடுத்துட்டு இளம் வீரர்களை களமிறக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு பிசிசிஐ வந்திருக்காங்க. அதனால் அவங்க எடுத்துருக்க முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விராட் கோலி ரோஹித் சர்மாக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துடலாமா, அதற்கு பதிலாக மேலும் 2 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தரலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிக முக்கியமான பவுலர்ஸ்லையும் 2 பவுலர்ஸ்க்கு ஓய்வு கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக இளம் பிளேயர்கள் முகேஷ் குமார் அப்புறம் நவ்னீப் சதி, ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தரலாமா அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ யோசிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்போதைக்கு ருத்ரா சேக்வா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஏசியா கப் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அவர் தான் இப்போதைக்கு கேப்டனாக போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை கேப்டனாக வரவாறு போகிறாரு. அதனால் அவர் தலைமையில் அந்த டீமானது இப்போ சைனா போக போகிறாங்க ஏசியா கப் மேட்ச் விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ருத்ரா சேக்வா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த டைம் இந்திய அணிக்காக நான் ஒரு தங்க மெடலை வாங்கி பரிசளிப்பேன் அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா உறுதி அளிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு மிக முக்கியமான ஒரு ஓடிய மேட்ச் ஒன்று பயிற்சி ஆட்டம் போயிருக்கு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணி இருக்கு இல்லையா, ஸோ அடுத்தது அவங்க ஓடிய மேட்ச் ரெடியாகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் ருத்ராஜ் கேக்வா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக கூட வாய்ப்பு இருக்கான். ஏன்னா அடுத்தது ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தது நல்ல ஒரு கேப்டன் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வா தான். அந்த தலைமை தான் இனிமேல் தலைமை தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அக்கர்கர் முடிவு பண்ணியிருக்காராம். அதனால் அதற்காக அவருக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி அந்த பயிற்சி ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க அவர் கேப்டன்ஷிப்பில். அப்படி விளாண்ட ருத்ராஜ் கேக்வாதோடைய கேப்டன்ஷிப்பில் முதல்ல பேட்டிங் பண்ணது வெஸ்ட் இண்டீஸ் அணி தான். வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் பண்ணி 235 ரன் அடிச்சிருக்காங்க ஓடிய மேட்ச்சில். அதற்கு பிறகு கிளம்பினா நம்மளுடைய இந்திய அணி வந்து பார்த்தோம்னா சூப்பராக ப்ளே பண்ணி கடைசியாக லாஸ்ட் ஓவரில் 3 பாலுக்கு 18 ரன்கள் அடிக்க வேண்டிய மிக ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ருத்ராஜ் கேக்வாத் எனக்கு கல் மிடில் இறங்கி கரெக்டாக 3 பாலுக்கு 3 சிக்ஸ் அடித்து யாருமே யோசிக்கவே இல்லை, ரொம்பவே கூலனாக அந்த மேட்சை முடிச்சு விட்ருக்காரு. ஸோ இந்தளவுக்கு ருத்ராஜ் கேக்வாத் கேப்டன்ஷிப் எடுத்த மேட்ச்லேயே வந்து பார்த்தோம்னா, அதாவது அவருக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மட்டும் தான் கொடுத்தாங்க. அவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி ரொம்பவுமே வந்து பார்த்தோம்னா மோசமான சுச்சுவேஷனில் பிளேயர்கள் விளாண்டுருந்தாலுமே கடைசியாக கிளம்பி இறங்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தலை தோனி அந்த இடத்த எப்படி ப்ளே பண்ணிருப்பாரோ சேம் அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாத் அவர்கள் அவருடைய ஃபினிஷரை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காரு, பண்ணி கொடுத்தனால. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாத் தான் இனி ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக அடுத்த தலைமுறை கேப்டன் அப்படிங்கிறத இப்போதைக்கு அக்கர்கர் ரொம்ப தெளிவாக இருக்காராம். ஸோ கண்டிப்பாக அதாவது பார்த்தோம்னா ஏசியா கப் மேட்ச் மட்டும் இல்லைங்க, அடுத்து நடக்கப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுடைய ஓடிஐ மேட்ச்சில் கூட ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு இல்லைனா அவர் ஒரு அசிஸ்டன்ட் கேப்டனாக போட்டுட்டு கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாத்தை மெயின் கேப்டனாக வச்சு ப்ளே பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குதா இப்போதைக்கு கிரிக்கெட் வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஒரு ருத்ராஜ் கேக்வாத் இந்த டீமுடைய ஓடி மேட்சோட மிகப்பெரிய ஒரு மெயின் கேப்டனாக போட்டால் எந்த அளவுக்கு ஒரு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.